பானிபூரி செஞ்சிடலாம். வறுத்த ரவை 1 கப்பு, மைதா மாவு 1 கப்பு, 1/2 கப்பு கோதுமை மாவு, 2 பிஞ்சு பேக்கிங் சோடா, 2 பிஞ்சு உப்பு, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கோங்க. நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. அதை ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கிடுங்க. இப்போ மாவு ஊறிட்டு, ஊறின மாவை வந்து நல்லா கையால் குத்தி பிசைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு குழவி வச்சு திரும்ப மடக்கிக்கிட்டு குத்தி பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் சாஃப்டான மாவு கிடைக்கும், பூரி திரட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ அதை நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. அது 4 பாகமாக எடுத்து 1 பாகத்தை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த மாவை வந்து திரும்பியும் மூடி வச்சுக்கோங்க, மாவு உணரக்கூடாது. அதுக்கப்புறம் அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா பீஸும் கட் பண்ணியாச்சு. அதை சின்ன உருண்டையாக உருட்டிக்கோங்க. பூரி கட்டையிலையும் பலகையிலையும் எண்ணெய் தடவிக்கோங்க. ஒரு தடவை எண்ணெய் தடவுனா போகிறோம். இப்போ சின்ன சின்ன பூரியாக போட்டு எடுத்துடலாம். இப்போ பூரி போட்டதை ஒரு மூடியால் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பெரிய பூரியாக திரட்டி அதை லேசாக இருக்க மாதிரி, அதாவது தின்னாக இருக்க மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. அதையும் மூடியை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா பூரியும் கட் பண்ணி எடுத்தாச்சு. அதை ஒரு ஈர துணியில், காட்டன் துணியில் போட்டு மூடி வச்சுக்கோங்க. அப்போ தான் பூரி வந்து காயாமல் இருக்கும். இப்போ திரும்ப பூரியை ஒவ்வொன்றா எடுத்து எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். எண்ணெய் நல்ல ஹீட்டாக இருக்கணும். திரும்ப மீடியமில் வச்சுடுங்க. அப்போ தான் பூரி வந்து நல்லா மொறுமொறுப்பாக கிடைக்கும். எல்லா பூரியுமே நல்லா புஷ் புஷ்ன்னு பொங்கி வரும். இந்த மெத்தடில் செஞ்சால் எல்லா பூரியுமே நல்லா பொங்கி வரும். இப்போ பூரி வந்துட்டு எடுத்துடலாம். அடுத்த பூரியும் போட்டு எடுத்துடலாம். கடையில் வாங்க விட நம்ம வீட்டில் செஞ்சால் பூரி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ எல்லா பூரியும் போட்டு எடுத்தாச்சு. இப்போ பூரி எவ்வளோ மொறுமொறுன்னு வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்கு. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வாழ்க வளமுடன்.